சுப்ரமணியம் சார், நேராக உங்ககிட்டே வந்துடலாம் சார். கவர்னர் சர்ச்சை பெருசாக பேசப்பட்டது இந்த வார தொடக்கத்தில். நம்ம நிறையா காட்சிகள்லாம் பார்த்தோம், அதே தொடர்ந்து ஊடகங்களெல்லாம் பலவிதமான பேச்சுகளை பார்த்தோம். இன்றைக்கி முதல்வர் தெளிவாக இதை அரசியலாக்க வேண்டாம், இது எதுக்கு அரசியல் ஆக்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு நிறையா சாதனை பட்டியல தரவுகளோடு அசம்பிளிலேயே பேசுகிறாரு. இதுக்கு அப்புறமும் மாஸ்டர் ஏதாவது குறை சொல்கிறதுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் அமளி தமளி இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக போயிருக்கும். பரவாயில்ல, ஸோ லெட்டர் தான் இது சொல்லுவாங்க இல்லையா, கடைசியாக வந்தாலும் நல்லதாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு அவர். பட்டய கணக்காளனா ஒரு இது சொல்கிறாங்க, எப்போவுமே நாங்கள் பட்ஜெட் தான் போடுவோம் வாழ்க்கையில், எங்களுக்கு எப்போவுமே பட்ஜெட் போட்டு தான். நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு கடந்த 10 ஆண்டுகால ஆட்சிக்கு பீட் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி 20 மாத ஆட்சியில் பீட் பண்ணிட்டோம்னு சொன்னார். அவ்வளோலாம் நீங்கள் போக வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், உங்களோட பெஞ்ச் மார்க்கே பாருங்கள். நீங்கள் அரசியல் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்போ என்ன சொன்னான்னா 22-23 வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் ரெவென்யூ டெஃபிசிட் எவ்வளோ கொடுப்போம்னு சொன்னால் 32,000 கோடி. நீங்கள் போயிட்டு நிதிநிலை அறிக்கையை பார்த்துக்கலாம். போன வருஷம் 20-21 தாக்கல் பண்ணும்போது 22-23 நாங்கள் வந்து ரெவென்யூ டெஃபிசிட் வந்து 32,000 கோடி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தாங்களே போன வாட்டி, அப்போ பார்த்தீங்கன்னா 59,000 கோடி, அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட 52,000 கோடி குறைச்சிட்டோம், 7,000 கோடி நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாரு. அதுவல்ல, நீங்கள் சொன்னது என்னது, 32,000 கோடி தான் ரெவென்யூ டெஃபிசிட் இருக்கணும்னு சொன்னீங்க, இப்போ 52,000 கோடி வந்திருக்கிறீங்க, 20,000 கோடி ஏறி இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நாட்டில் நிறைய நல்ல பல திட்டங்களை பண்ணணும், ஆனால் அந்த கேப் எங்கே இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. இப்போ பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா 59-52 குறைஞ்சிடுச்சு. அதுக்கு தானே இன்றைக்கி நாங்கள் நியூ ரெவென்யூ சோர்சஸ் தேடுவதற்கான முயற்சிகள் இருக்கின்ற வாயிலாக அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்போ பண்ணும்போது 32,000 கோடி ரெவென்யூ டெஃபிசிட் வரும்னு சொன்னீங்க இல்லையா, அப்போது 52,000 கோடியாக ஏறி இருக்கு இல்லையா, அப்போ தானே சொல்லணும் நீங்கள். சரி, காலம் கடந்தப்பறம் சொல்லக்கூடாது. இந்த 32 எப்படி 52 ஆச்சு, 20,000 கோடி எனக்கு எங்கே துண்டு விழுந்தது, ரெவென்யூவில் துண்டு விழுந்ததா இல்லை காசு ஏறி போயிடுச்சா, அப்போ சொல்லணும் இல்லைங்களா. நீங்கள் நம்பர்ஸில் பேசுகிறீங்க, பட் அதை தான் இன்னொரு விஷயம் இருக்குது, சமூக நீதி பயனளிக்கும் திட்டங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அரசு தான் அதற்கு பொறுப்பேற்று நிறைய விஷயங்கள் செய்யணும். அதனால் ஹியூமன் இண்டெக்ஸில் நிறையா நம்ம மேலே வந்துட்டோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த பயணமாகட்டும், இல்லை பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஹியூமன் இண்டெக்ஸில் எங்களை மேலே எங்கேயோ பேச்சு, இது நல்லா வந்திருக்கோன்றத நாங்கள் சொல்லலை, மத்திய அரசினுடைய தரவுகளும் அவங்க சர்வேவும் தான் சொல்லுதுன்னே சொல்லிட்டாரே சார். சார் இல்லைங்க, இப்போது சரி அதெல்லாம் வந்து எமோஷனல் ஆஸ்பெக்ட். ஓகே ஓகே, வென் யூ லுக் இன் டு த நம்பர்ஸ், நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது, ஒவ்வொரு குடும்ப தலைவி இருப்பாங்க 1,000 ரூபாய், கிட்டத்தட்ட 2,250 கோடி ரூபாய் வந்து மாதத்துக்கு இந்த இலவச, இந்த அவங்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்களே அதுக்கு செலவாகும், மகளிருக்கு இன்னும் கொடுக்கலாங்க, கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க 2,250 கோடி ரூபாய்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 28,000 கோடி ரூபாய். நீங்கள் 5 வருஷத்துக்கு 140,000 கோடி ரூபாய். நீங்கள் பதவி ஏற்கும் போது என்ன சொன்னீங்க, 5,00,000 கோடி ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னீங்க. இந்த 140,000 கோடி ரூபாய்க்கு ஆதாயம் இல்லாமல், ரெவென்யூ சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா இது 5.5 வந்து 7 ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறோம் நாங்கள். சரி, நீங்கள் வந்து உங்களோட கோல் நல்லா இருக்குது, கோலுக்கு உண்டான சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்ற போது தான் வந்து இந்த 5,00,000 இன்னைக்கு 7,00,000 ஆகிட போகிறது. இப்போ இந்த 23 முடியும் போது கிட்டத்தட்ட சொல்றதுலேருந்து தாண்டி ஒரே விஷயம் தலைப்புக்குள்ளேருந்து கேட்கணும், இந்த பட்டியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மொத்த பட்டியலை இல்லை, அதாவது சி அதாவது அந்த பண்ணுறாங்க, பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா திவால் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலையை நோக்கி தான் வந்து தமிழக அரசு கலந்து தான் இருக்கும். நம்ம இப்போ இந்த 28,000 கோடிக்கு சோர்ஸ் எங்கே சார், நீங்கள் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஆர் பயனர் என்ன சொல்கிறாருன்னா டிலே பண்ணுறாரு, அந்த பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் முரண்டிருக்கு, அங்கே ஒரு மூத்த அமைச்சர்களுக்கும் அவருக்குமே முரண்டிருக்கு, ஏன்னா அவர் வந்து ஃபுல் ஸ்டாப் போடுறாரு, பண்ண முடியாதுன்றாரு, அதனால தள்ளி போடுறாரு. அவர் என்ன சொன்னார், நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், என்னை கொடுக்குறேன்னு சொன்னான் அப்படின்னு கேட்டார்ல, அப்போ என்ன அர்த்தம், என்னால் கடன் வாங்க முடியல, 25% நம்ம வந்து GSDP வந்து டெட்டில் இருக்கோம், கொரோனாவில் வந்து 29% வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம், அதுக்கு மேலே போயிட்டு வச்சுக்கோங்க, எங்களால் கடனே வாங்க முடியாது. கடன் வாங்க முடியலன்னு ஆர்பிஐல போவீங்க, ஆர்பிஐ வந்து மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கை காமிப்பான், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுவான், நீ என்னென்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதுக்கு சோர்ஸ் எங்கே கண்டுபிடிச்சிங்க, சோர்ஸே இல்லாமல் செலவு பண்ணிங்கன்னா என்ன ஆகும். சரி ஓகே, இதை நாங்கள் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். சுப்ரமணியம் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது, திராவிட மலன்ற வார்த்தையை கண்டாலே பயப்படுறாங்க, அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட யோசிக்கிறாங்க, ஸ்பெஷலி நம்ம கவர்னர் அட்ரஸ்லேயே பார்த்தோம் தவிர்க்கப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது இன்றைக்கி இந்தியா முழுதும் எதிரொலிக்க ஆரம்பிச்சாச்சு, பல ஸ்டேட்டில் வந்து இன்றைக்கி திரும்பி பார்த்து திராவிட மாடல் என்னென்னு கேட்குறாங்க அப்படின்னு ஆணித்தரமாக முதல்வர் சொல்லியிருக்காரு. ஏன் அந்த அச்சம், திராவிட மாடல் சொல்கிறது என்ன இருக்குது? இல்லைங்க, இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பகுத்தறிவு வந்து போதிக்கப்பட்டது. பகுத்தறிவுனா என்ன அர்த்தம், அதாவது நீங்கள் எனக்கு ஒரு சொல்கிறீங்க, எனக்கு அது நல்லதா கெட்டதான்னு ஆராய்ந்து நான் வந்து எடுத்து சொல்லணும், மக்களுக்கு சொல்கிறனோ இல்லை எனக்கு சொல்கிறனோ. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட உரை வந்து அவருக்கு அவரோட அறிவுக்கு வந்து ஒப்பானதல்லாமல் இருக்குது.
ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அதை படிக்காமல் தவிர்க்கிறார். மேபி அவர் வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கலாம், அதை வந்து அதை மீறி இவங்க வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அப்போ நீங்கள் பகுத்தறிவை மதிக்கிறவதாக இருந்தீங்கன்னா அவரோட வந்து அவர் பேசுகிற டைலாக் ஏற்றுந்தானே ஆகணும் இல்லைங்களா. ஜஸ்ட் பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து அரசாங்கம் கொடுக்குற உரையை வந்து கவர்னர் படிக்கணும்னு இருந்தால் கூட நம்ம என்ன சொல்கிறோம், கான்ஸ்டியூஷன்லாம் மாற்றணும்னு சொல்கிறோம், எல்லாமே நல்லது பண்ணணுன்றோம். அப்போ இந்த பகுத்தறிவு வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கூட, அவர் சொல்லும் போது ஏன் நம்மளால் ஏற்றுக்க முடியல, நீங்கள் ஒரு தரப்பு சொல்லியிருக்கிறீங்க, அந்த தரப்பு எனக்கு வந்து முரணாக இருக்கிறது, நான் ஏற்று சொல்கிறேன் இல்லை அதை விட்டுட்டு போகிறேன், அதையும் ஏற்றுக்க முடியல. சோக்கால் பகுத்தறிவாதிகள் நம்ம எல்லாரும் இல்லையா, அப்பயும் ஏற்றுக்கல. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவர் ஆளுநர் உரை படிக்கும் போது சென்டராக வந்து எல்லோரும் வந்து தர்ணா பண்ணுறாங்க, அவங்கள் மீது ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரே விஷயம், சற்றே அப்படியே திரும்பி பார்த்தா பாராளுமன்ற கூட்டத்தொடரில் போன ஆட்சியில் தினந்தோறுமே பாஜக எம்பிக்கள் ஸ்டாம் ஆஃப் த ஹவுஸ்ல தான் இருந்தாங்க, நம்மளே பார்த்தோம். அது வந்து இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட சபாநாயகர், அதன் பொறுப்பு வந்து சபாநாயகர் கொடுக்கப்படும், அந்த சபாநாயகர் வந்து அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து அவையிலேருந்து வராமல் வந்து அவங்களை வந்து பேன் பண்ணிப்பார், அந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டதா? ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் சமூக நீதினா சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ சமூக நீதி பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் உரையில் வந்து ஒரு தனியார் பத்திரிகை இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது அப்படின்லாம் போட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டேட்டா ரிசர்ச் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சமூக நீதின்னு பேசுகிறோம், சிறுபான்மையினருக்கு எல்லா பட்ஜெட்டும், அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களோட ஆவரேஜ் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 3.5% என்னோடய பட்ஜெட்டில் ஒரு 100 ரூபாய் நான் ஒதுக்குறேன் அப்படின்னா அதில் 3.5% வந்து சிறுபான்மையருக்கு போகுது. சரி, தமிழ்நாட்டில் எவ்வளோ தரமாக போய் இருக்கு? 1.7. அது ரைட்டுங்களா? சமூக நீதினு சொல்றது வந்து வெறும் வாய்ஜாலமாக இல்லாம, இதுல நம்ம ரொம்ப இந்த முறை மட்டும் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இந்த விஷயம் இப்படி குறிப்பிட்டு இருக்கு, இந்த விஷயம் வந்து மாறா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கடந்த கிட்டத்தட்ட 50 வருடங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு மரபு சார்ந்த நிகழ்வா அவர் படிப்பாரு, அதனுடைய காப்பீஸ் கொடுக்கப்படும், அரசினுடைய சாதனைகளும் விசேஷம் பேசிட்டு போப்பாரு. இதே மாதிரியான நீங்க சொன்ன மேற்கோள்கள் இந்த ஆங்கில பத்திரிகை தமிழ் பத்திரிகைலாம் பல இதற்கு முன் பல முறை பல கவர்னர் படிச்சிருக்காங்க. இந்த முறை மட்டும் நம்ம ஏன் அதுக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் தரம், ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி தான் தமிழகம் தமிழ்நாடு சர்ச்சையும் தொடங்கி வச்சது அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா திருவையாறில் சில வார்த்தைகள் பேசி சர்ச்சையை கிளப்பியிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஷோ டவுனுக்கு தான் அப்படின்ற மாதிரி இல்ல, நீங்க முன்னாடி என்ன பேசுனீங்கன்னு பொறுத்து இருக்கு. ஐ திங்க் ஒரு இப்ப சோஷியல் மீடியா ஒரு வீடியோ போயின்னு இருக்கு. இப்போ இருக்கிற முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆளுநர் என்ன அதை அப்படியே கொடுத்து அப்படியே படிச்சிருவாரா, படித்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 2 மினிட் வீடியோ போயின்னு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆளுநர் வந்து அரசாங்கம் கொடுக்குற அறிக்கையை படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ அதை பண்ணியிருக்கிறாரு. பண்ணும்போது அதையும் எதிர்க்கிறீங்க? ஆளுநர் வந்து ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்கிறோம் நம்ம இல்லைங்களா, அதாவது அரசாங்கம் சொல்கிறது வந்து அப்படியே சொல்கிறாரு, இது ரப்பர் ஸ்டாம்ப்ன்றீங்க. இப்போ மாற்றி தன் கருத்தை உள்ளே கொண்டு வரும்போது ஏற்றுக்க முடியல இல்லைங்களா. தமிழில் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எனக்கு வந்தால் ரத்தமா. சரி, அது நீங்கள் வந்து இல்லையா, இல்லை இல்லை ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இந்த சமூக நீதினு சொன்னதுனால தான் அந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டுருக்கிறேன். இப்போ ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி வந்து மதுரையிலோ திருச்சியிலையோ முதலமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மகளிர்களுக்காக 25,000 கோடி வந்து இந்த வாட்டி இந்த வருஷம் கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல விஷயம். போன வருஷம் அவ்வளோ கொடுத்தாங்கன்னா 20,000 கோடி கடன் கொடுத்தாங்க, 20,400 கோடியோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், 100% அச்சீவ்மெண்ட் சொன்னாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க 14,000 கோடி தான் டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இன்னும் 3 மாதங்கள் இருக்குது. 6,000 கோடி கொடுக்கணும், என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை, பெனிஃபிஷரிஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நல்லவங்களோ கெட்டவங்களோ கொடுத்து பட்ஜெட்டை டார்கெட்டை முடிப்பாங்க. ஸோ இதை மாதிரி தான் வந்து பட்ஜெட்டை டார்கெட்டை நோக்கி போய் அரசாங்கமாக நான் பார்க்குறேன் வராங்க. இல்லை இல்லை எப்படி கொடுக்கலாம் சார், பெனிஃபிஷரிஸ் வந்து ரைட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக போகணும். நீங்கள் எதாவது கணக்கு காமிக்கிறதுக்காக பணத்தை செலவழித்து பட்ஜெட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது வந்து நல்ல அரசாங்கமாக சொல்லுங்கள் எனக்கு. இப்போ நான் சுப்ரமணியம் சார்ட்ட ஒரு கருத்து கேட்டுட்டு வரேன் சார். இப்போ இது வந்து இங்கே அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிசிசமாக அவர் சொல்கிறார், பட் நீங்கள் அதர் சைடு அந்த பாசிட்டிவ் நோட், இது இந்த ஒரு சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபியூஸ் ஆஃப் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு அப்படின்னு தவற நினச்சிக்க வேண்டாம், அப்படி தவற நினச்சிக்க வேண்டாம். அதாவது அவர் இது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக அவரை பார்க்குறேன். ஏன்னா வந்து கலைஞருக்கு அப்புறம் கட்சி வந்து கவிழ்ந்து விடுமோன்னு நினச்சாங்க, நல்லா இறுக்கி பிடிச்சி ஆட்சியை பிடிச்சார் திருப்பியும். ஸோ அதனால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் வந்து டவுட்டே இல்லை யாருக்கும் மக்களுக்கு. எங்கே வருதுன்னா நீங்கள் கடமையை வந்து சாதனையாக சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே தான் பிரச்சனை வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதலீடு வந்து நாங்கள் நம்பர் 1 மாநிலம்ன்றாங்க, டேட்டாவே இல்லைங்க. அது 21-22 ஐயா சொன்ன மாதிரி கர்நாடகாவில் 163,795 கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்குது, மகாராஷ்டிரா வந்து 114,000 கோடி ரூபாய். மூணாவது எது தெரியுங்களா, நம்மளை விட சின்ன மாநிலம், மாநிலம் கூட கிடையாது, யூனியன் டெரிட்டரி, டெல்லியில் 60,000 கோடி ரூபாய் வந்திருக்கு. நம்மள்கிட்ட வந்து கேபிட்டல் கரெக்டுங்க சொல்கிறேன், 22,900
96,000 கோடி ரூபாய் 22,396 கோடி ரூபாய் தான் போன ஃபினான்ஷியல் இயரில் நமக்கு வந்திருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கவர்னர் உரையில் வந்து நம்ம வந்து முதலீடுகளை ஈர்க்கிற முதல் மாநிலமாக இருக்கிறோம்னா எப்படி போய் சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ அதுதான் அவருக்கு மனசை உறுத்தி இருக்குது. இன்னொன்று, இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ஸ் கொடுக்கல அப்படின்றீங்க, இங்கே வந்து மாநிலம் வளர்கிறது அப்படின்றாங்க. மாநிலம் வளர்ந்தால் என்னாகும்? வருமானம் வரும். வருமானம் வந்தால் என்னாகும்? வரி வரும் உங்களுக்கு. ஸோ வரி வரும்போது எப்படி உங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ஸ் கேட்பீங்க? ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ஸோட கான்செப்டே 14% கீழே உங்களோட வருமானம் வந்து குறைஞ்சி போச்சா, வரி வருமானம் குறைந்தா ஒரு நியாயமான ஒரு வாதம் இருக்கு சார். கொரோனா காலகட்டம் சார், லேட் லேட்டா எங்களுக்கு எல்லாம் வந்துருக்கு, இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன்னு அவங்க கேக்குறாங்க சார். பண்ணணும் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அதோட காம்பன்சேஷன்ஸோட கான்செப்ட் என்ன, 14% மேலே போயிட்டீங்க அப்படின்னா அந்த செஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. வளர்ச்சி அடைவது ஒரு தப்பா சார்? கிடையாது, நான் சொல்றேன் இல்ல இல்லங்க, சட்டத்தில் இருக்க தான் சொல்கிறேன். நான் வந்து வளர்ச்சி அடைய தப்பா ரைட் ராங்கான்னு சொல்ல வரல. சட்டம் என்ன போட்டிருக்கோம், சட்டமில் வந்து 14% மேலே போயிட்டுனா இந்த செஸ் அப்ளிகபிளாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது இல்லைங்களா. என்னோடய வரி வந்து 10,000 கோடி ரூபாய், எனக்கு 11,500 கோடி ரூபாய் எனக்கு உள்நாட்டு வரியே வந்து எடுத்துனா மேலே இருந்து வராது இல்லைங்களா. ஸோ பிடிஆர் பயன் என்ன சொன்னார் பயனாளி தியாகராஜன் ஐயா, போன வருஷம் இந்த ஆஸ்திரேலியன் மினிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, இந்த டிக்னரிட்டிஸ்லாம், அவங்கள வந்து தமிழ்நாடு வந்து 15% வரியை வளர்ச்சியை நோக்கி போக போகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, பட்ஜெட்லேயே அது நிரூபணம் ஆகியிருக்கிறது. ஸோ 14% கீழே இருந்தால் தான் காம்பன்சேஷன் செஸ்ஸு, நான் வளருது வந்து 15%. இந்த காம்பன்சேஷன் செஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணினாலும் உங்களுக்கு என்னங்க பிரயோஜனம் கிடைக்கும்? ஸோ அதை மாதிரியான முன்னுக்கு பின் முரணாக நம்ம வந்து ஒரு இடத்துல வளர்ந்துட்டுன்னு சொல்கிறோம், இன்னொரு இடத்துல வந்து செஸ்ஸு கேட்குறோம், கிடைக்காது இல்லைங்களா. இப்போது ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம எம்பி வில்சன் அவர்கள் 10,000 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் செஸ் எனக்கு பெண்டிங் அப்படின்னார். நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, உடனே 1,200.948 கோடி ரூபாய் அப்படின்னாங்க. இந்த தரவு தப்பு அப்படின்னா அங்கேயே மேடையில் கொடுத்துருக்கணும் இல்லையா, இவர் 10,000 கோடி ரூபாய் கேட்டதுக்கு உண்டான டேட்டா கொடுத்துருக்கணும் இல்லையா. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிஏஜி ஆடிட் முடிந்தது பிறகு அங்கே சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும், அதை கொடுத்தீங்கன்னா நான் தந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 10,000 எங்கே, 1,200 எங்கே, 8,800 கோடி ரூபாய் கேப் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் உடனே டேட்டா கொடுக்கணும்ல மக்களுக்கு, ஏன்னா அது வந்து எல்லாம் பொது வழியில் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ யார் போய் சொல்கிறாங்க? சரி, நீங்கள் ஒரு கணக்காளராக இருக்கிறதுனால, பட்டய கணக்காளர் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன். இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, புது ரெவென்யூ சோர்ஸஸ் வில் பி ஃபவுண்ட் அவுட். நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் ஆன லார்ஜர் விஷயம் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க?